Shop before 499 and 999. Get attractive festive gifts. Visit nearest Max store now. TNC apply. உன்னுடைய பார்வை பெண்மணியா? சரி, நீ டப்புன்னு ஒரு பாயிண்ட சொல்லிட்ட அன்ஃபேர் எவிக்ஷன், பட் பியாண்ட் அன்ஃபேர் எவிக்ஷன், உன்னுடைய பார்வை நேற்றைய எவிக்ஷன், வாட் யூ திங்க்? பாத்தியா, அதுதான் ஃபேட்மேன் சார் வேணுன்றது. எப்படி அடிக்கிறார் பாத்தியா, மொத்தத்தையும் பேசிட்டாரு ரொம்ப. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போலதான் பார்த்தேன் உங்களோட ஒரு ரிவ்யூ அபவுட் தட். டூ குட் டு தி பாயிண்ட் அண்ட் எஸ் ஆல்வேஸ். ஸோ நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆஸ் அ விமன் வாட் ஐ ஃபெல்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல என்னோட ரிவ்யூவில் நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து உச்சக்கட்டத்தின் அட்ராசிட்டி தான் அவர் உள்ள பண்ணிட்டு இருந்தார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் நம்ம, அதாவது நம்ம ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணது ஒன்றே ஒன்று தானா, அந்த கைத்தட்டலை கொஞ்சம் அப்படி நிறுத்தினாங்கன்னா அவருக்கான ஒரு ஆட்டத்தை அவர் ஆட ஆரம்பித்தா ஈ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கேம் ஆல் அபவுட். ஸோ அங்கேருந்து அந்த கேமுக்கான ஒரு விஷயத்த அவர் ஓகே இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஒரு சான்ஸ் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஐ ஆல்சோ பர்சனலி ஃபெல்ட் இட். பட் எனக்கு அந்த எவிக்ஷன் நேற்று உடன்பாடே கிடையாது. இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்றது அஸ் அ விமனாக நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ இவருக்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா உள்ளே எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவர் மட்டும் பெண்களை போய் கட்டி பிடிக்கலையே, இவர் மட்டும் பெண்கள்கிட்ட சில விஷயம் தப்பா நடந்துக்கலையே அப்படின்னு தப்பான பார்வையில பார்த்தா நிறைய இடத்துல அது தப்பான விஷயம் நம்ம பாக்குறோம். அதுவும் தப்பு தானே, அது ஏன் கேட்கல? எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் பேச வரும்போது அதை பேச விட்டுருக்கலாமே, வாட் வாஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற ஒரு விஷயத்த அவரை பேசவே விடலை கமல் சார் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. அதுவும் ஒரு விஷயமா ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் ஃபேர் பீங் அ ஹோஸ்ட் கமல் சார் சைட்லேருந்து. அது கொஞ்சம் அவர் பேச விட்டுருந்தா அவர் என்ன சொல்ல வரான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். வார்னிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபைனல் பாயிண்ட்னா. ஒரு வார்னிங் கொடுத்து திருப்பியும் அவர் அதை தவற செஞ்சிருந்தா வி டோன்ட் இவன் ஹாவ் டு கிவ் ஹிம் அ ரெட் கார்ட் ஸ்ட்ரெயிட்டவே, ப்ளீஸ் கம் அவுட் பிரதர் அப்படின்னு நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. நிறைய இடத்துல நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம், பிரதீப் மட்டும் தப்பு பண்ணல அப்படின்றது தான் மை பாயிண்ட். இட் வாஸ் அன்ஃபேர், டோட்டலி டோட்டலி இட் வாஸ் அன்ஃபேர் எவிக்ஷன். ஓகே, எஸ் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் அன் அன்ஃபேர் எவிக்ஷன். அதுதான் நேற்று நேற்றைய அனைத்து சோஷியல் மீடியாவும் நேற்று நைட்டிலேருந்து இப்போ வரைக்கும் அலருது. ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, யூடியூப்பில் மட்டும் எடுத்தனா ஒவ்வொரு ரிவ்யூவர் ட்ரால் புல்லிங் எல்லாமே அடி பிச்சுக்கிட்டு போகுது. யூடியூப் தாண்டி இன்றைய பழைய பல நட்சத்திரங்கள் பல ஆட்கள் யாரு சாமி இவன், இவனை நான் பார்த்தே ஆகணும்ன்ற மொமெண்ட் இன்னைக்கு பிரதீப் கிரியேட் பண்ணிட்டாரு. And sorry, நான் இன்னொரு விஷயமா நான் சொல்லணும், ஒரே ஒரு sorry to interrupt. I think it is not, see, whoever it is, we have seen a lot of players in every season, but you cannot brand a person like that. It is totally, அது எப்படியும் போகலாம். You don't have to brand a person அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் எனக்கு வந்து இதுல எதுக்கு வந்து நிறைய விஷயம் கமல் சார் பேசுனா நீங்களும் பாத்துருப்பீங்க, இது எதுக்கு இந்த பாயிண்ட இங்க பேசுறாரு, எதுக்கு இந்த ஒரு கருத்தை இங்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சில விஷயம் எனக்கு அது உடன்பாடு இல்லை. So I felt also that. உண்மைதான். ஆக்சுவலா என்னன்னா, இதுதான் நேத்து போதுமான அளவுக்கு விட்டு என்னுடைய மன ஆதங்கத்தை, ஆக்சுவலா சொல்லலாம் அனாலிசிஸ்ன்றதை தாண்டி என் மன ஆதங்கத்தையே அதில் தீர்த்துக்கிட்டேன். காரணம் எவிக்ஷன் ஒரு பாயிண்ட், எவிக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா. அது இப்போ சி ஜென்ரலாக ஒரு ஒருத்தங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா ரெண்டே டெர்மினாலஜியில் தான் வெளில போக முடியும். ஒன்று மக்கள், மக்கள் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பால் போகிறது. இன்னொன்று இவரே சொன்ன ஒரு மேட்ரு தான், இவங்க கிட்ட ரெட் கார்டு இருக்குது, அதை கொடுக்கறதுக்கு கமல் சாருக்கு எல்லா இதுவும் இருக்கு, ரைட்ஸும் இருக்கு, அண்ட் ஹீ கேன் டேக் எ கால். ஆனா நேத்து என்ன காமெடியா நடந்துருச்சுன்னா, யார் ஒருவன் வார வாரம் வெளியில போகணும்னு நினைக்கிற அந்த கூட்டத்தை கூப்பிட்டு உங்களுக்கு இவருக்கு இவர் வெளியில அனுப்பணுமா வேணாமான்னா பின்ன ரெட் கார்டு இல்லை போஸ்ட் கார்டு கிரீட்டிங் கார்டு எல்லா கார்டையும் தூக்கி காட்டுவானுங்க. நீங்க ரெட் கார்டு ஒன்னே நீங்க வெளியில அனுப்பிச்ச மாதிரியாவது அனுப்பிச்சிருக்கணும். இல்ல மக்கள் கிட்ட அப்பா இப்படி ஒரு காம கொடுன பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு அந்த ஒரு ஒரு கெட்டவனை மக்கள்கிட்டயே விட்டு மக்கள் விட்டு தும்சம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்கன்னு ஒரு வீரவசனமெல்லாம் பேசி விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் மக்கள் என்ன ஒரு கிரீடத்தை சூட்டி அவனை உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க ஒன்று மக்கள் கையிலையும் விட மாட்டேங்கிறீங்க. சரி, உங்கள் கையில் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, நீங்களும் அந்த ரெட் கார்டுக்கு
நீங்க டைரக்டா ஐயோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா, நான் ரொம்ப ஃபேரா டிசிஷன் எடுக்கிறவன்ற பேர்ல எவங்க கிட்ட கேட்டா இவனுங்க கன்ஃபார்மா ரெக்கார்ட் கொடுப்பாங்களோ நீங்க அவங்கள்ட்டே கேக்குறீங்க. எது எதோ எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு எது ஒண்ணும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு, எதை கேட்டாலும் மக்கள் அப்படின்றவரு, நேத்து ஒரு வார்த்தை என்னங்க ரெக்கார்ட் கொடுத்துடலாமா அப்படின்னும் போது சும்மா இவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு மக்கள் கிட்ட ஒரு ஒரு ரேண்டமா ஒரு 20-30 பேர்கிட்ட கேட்க வேண்டியதானே? ரேண்டமா கேட்டிருந்திருந்தா கதை தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா கண்டிப்பா. எவிக்ஷன்ன்றது பிளான் தான், அது எதுவும் மாற போறது கிடையாது சரியா. எவிக்ஷன் ஏன்னா அதை அதை டிசைட் பண்ணிட்டு தான் ஷோவுடைய பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக நீங்க ஒண்ணு முடிவு பண்ணிட்டீங்க, அதையும் பிராண்ட் பண்ணி அனுப்புறீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த மாதிரி, அதாவது பல்வேறுபட்ட இவங்களுடைய பாதுகாப்பு, பல்வேறு ஆண் பெண் அவர்களின் மன பயத்திற்கான பாதுகாப்பை முன்னிட்டு அப்படின்னு. ஆனா அப்படின்னா கூட நீங்க எவிக்ஷன் இதெல்லாம் ஒரு ரூலாவே சொல்ல முடியாது, ஏன்னா சைக்கலாஜிக்கலி ஹி இஸ் குட். நீங்க அப்படி சொல்றதுக்கு அவன் சைக்கலாஜிக்கலா தப்பா இருக்கணுமே. ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற இன்னொரு செட் ஆஃப் பெண்களும் இன்னொரு செட் ஆஃப் மனிதர்களும் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. இன்னைக்கு வெளியில போன அன்ன பாரதி கூட கூலன்னாவோ அப்படி பேசுறதுதான் தவறுன்னு சொன்னாங்களே தவிர இதெல்லாம் சொல்லலையே. சோ டேக்கிங் எவ்ரி திங் இன் டு த ப்ரிவிலேஜ் கன்சிடர்டு, அப்படியே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு ஒருத்தனை பேசவே விடல, அதையும் பண்ணாம நீங்க பாட்டும் யார் ஒருத்தங்க வந்து நீங்க ரெக்கார்டுக்கு பின்னா விஷ்ணு வந்து உட்காருன்னு சொல்ல போறானா? நிக்சன் உட்காருன்னு சொல்ல, நிக்சன் தான் இருக்கிறதே பல பயத்துல உட்காந்துருக்கான். மாயா இந்த கேம் ஜெயிக்கணும்னா இவன் ஹாயா வெளில போனாதான் நடக்கும்னு மாயாவால பேசி பேசி அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனே ஒரு புச்சால் தனத்துல வாங்க முடியல. நான் வேணா 50 lakh தரேன் டைட்டில் நீ எனக்கு குத்துறேன்னு ஒரு ட்ராமேட்டிக் கேமை பிளே பண்ணி தான் அந்த ரேங்கிங் டாஸ்ட்லேயே வாங்க முடிஞ்சுது. எனக்கு இன்னதுல என்னன்னா என்ன இன்னைக்கு சில பல கமெண்ட் செக்ஷன் சில பல இடத்துலலாம் கூட கேட்டிருப்பாங்க, என்னங்க நீங்க உங்க வீட்டில் ஒருத்தங்க டாய்லெட் பாத்ரூம் போகும்போது யூரின் பாஸ் பண்ண போறாரு, பாஸ் பண்ணும்போது நீங்க வந்து இப்படி ஒருத்தங்க உங்க வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னா நான் இப்போ என் வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நல்லவன்னு தெரிஞ்சா அவனை நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். அவன் பண்ற கேவலமான இந்த வேலைய கேவலமா திட்டுவேன். அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்றத கேட்க வைக்கிற வேலையை பார்ப்பனே தவிர பண்ற சின்ன சின்ன அசிங்கபுட்ச வேலை, இந்த எச்சு துப்புறது, இந்த இந்த பாபா இருந்தப்ப எச்சு துப்புறது ஒரு பிரச்சனைய சொன்னவனே பிரதீப் தான், ரொம்ப அமைதியா சார் எல்லா இடத்துலயும் எச்சு துப்பாதீங்க அது கொஞ்சம் இதா இருக்காது அப்படின்னு சொன்னவன்தான். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த நேர கால பழக்கமே தவிர அவங்க அதோட அது என்ன அவங்களோட கேரக்டரா என்ன, அவங்க என்ன அந்த இடத்த வந்து சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பெண்களை என்ன செடியூஸா பண்ணிட்டு இருக்காரு, அர்ஜென்ட்டு போனாரு, அது தப்பு அது சரின்னுலாம் இங்க யாரும் வாதாடல, எல்லாரும் நானும் உட்பட தப்பு தான், அதான் தப்பு இல்லைன்னா சொல்ல. நம்ம மணி தம்பி அவன் பண்ணாதது என்ன தெரியுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன நேரமும் கேமரா முன்னாடி போய் சொல்லி பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒருத்தர் ஒரு கேம்ல, அந்த வேலையை அவன் பண்ணல, அவன் உன்னை எப்படி கேம்ல வீழ்த்தலான்னு பார்த்தான். நீ என்னடானா சின்ன பையன் மாதிரி அங்க கூட பாருங்க சார் பாத்ரூமுக்கு வந்து இது பண்ணாம போறாரு. அதே மாதிரி அம்மா கண்ணா ரவினா நீ அர்ணா கோயர் மேட்ரு ஒரு மேட்ரு கொண்டு வந்து நீ ரீச் பண்ண ட்ரை பண்ண பாரு, அங்கதாம்மா உன் பெர்ஃபார்மன்ஸ். இதை நீ ஒரு சாட்டர்டே சண்டே கமல் சார் ஷோன்னு இன்னைக்கு டே வரைக்கும் வெயிட் பண்ண தேவையிலையே. இப்படிப்பட்ட ஒரு அநியாயமா பேசக்கூடிய ஒருத்தனை எந்த இடத்துல வேணாலும் இந்த நிகழ்வை பதிவு பண்ணி இதை கன்ஃபெஷன் ரூமுக்கு கொண்டு போய் இதை கமல் சார் காதுக்கு கொண்டு போயிருந்திருக்கலாமே. இன்னைக்கு நீங்க பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒருத்தனை கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க, இது வந்து ஒரு ரொம்ப தவறா ப்ரொஜெக்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு எசன்ஸ் ஆஃப் தாட்டே இல்லாம நீங்க ஒன்று பண்ணீங்க. சரி இந்த ஷோல தம் அடிக்கிறது எல்லா சீசன்லயும் இருக்கு சரிங்களா, தம் எல்லாரும் அடிக்கிறாங்க, ஒரு மறைவை ஏற்படுத்தியிருக்காங்க, அந்த மறைவுல போய் தம் அடிக்கிறாங்க, பெண்களும் இந்த 7 சீசன்ல தம் அடிக்கிறாங்க சரிங்களா. அப்படி 7 சீசன்ல தம் அடிக்கிற பெண்கள் இருக்காங்க, அப்படி தம் அடிக்கிற பெண்கள் கலாச்சார ரீதியா தம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஷோல நாமினேஷன் இல்லைங்க, கலாச்சாரத்துக்கே தப்பியா பெண்கள் தம் அடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப்
கான்வர்சேஷன் இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல. இந்த மாதிரி ஒரு டிபேட் ஆஃப் டாக்ல இதெல்லாம் ஒரு இஷ்யூவா வச்சுட்டு அவங்க போய் நாமினேட் பண்ண முடியும். ஒரு நாமினேஷனுக்கு ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க நாமினேட்டே பண்ணுங்க அது கரெக்டுங்க. ரெட் கார்டுக்கு இது எப்படிங்க பாயிண்டா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றீங்க நீங்க? ரெட் கார்டுனா என்னன்னா இஸ் அ கம்ப்ளீட்லி broken the rule, violated the rule. எனக்கு தெரிஞ்ச அவர் வயலேட் பண்ண ஒரே ரூல் கமல் சார் சொன்னாலும் நான் சாரி கேட்க மாட்டேன். அவரே வெள்ளிக்கிழமை இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேசுனதுல அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு போற வெள்ளிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேசுறதுல இன்ஃபேக்ட் எல்லாரும் கிண்டலே பண்ணாங்க. அவர் வந்து கமல் சார் அப்படி மீறி நான் பண்ணதுதான் தப்புன்னு சொன்னார்னா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடுறேன் அப்படின்ற லெவலுக்கு அந்த டாக் போச்சு. அந்த டாக் போகாமலாம் இல்லை. எஸ் எஸ் நான் வந்து என்னன்னா விளையாட்டு ஆடி ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் இது இல்லை தைரியம் இல்லை. இது மாதிரி ஏதாவது ஜாக்பாட் கிடைச்சா தான் செய்ய முடியும்னு செஞ்சிட்டாங்க. அதன் விளைவை அவர்கள் வரும் நாட்களில் அனுபவிக்க தான் போறாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்க எப்பவுமே அது ஸ்ட்ரைட்டா சொல்லுவீங்க. இன்னைக்கு வந்து அதாவது ஐ திங்க் பூர்ணிமாவை வந்து கமல் சார் சொன்ன ஒரு விஷயம் அந்த தலைகணம்ன்ற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு தலை குனிஞ்சு நின்ன பூர்ணிமாவை இவர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க கமல் சார். இப்ப இதே கேள்வி நான் நேத்தோட நான் கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் நான் கேட்கறேன். அது ஏன் வந்து இன்னைக்கு அந்த குரூப்பிசம்கான ஒரு விஷயத்த பேசினாரு, இன்னைக்கு நிறைய விஷயம் அவர் அட்ரஸ் பண்ணாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது நேத்து வந்து ஏன் அந்த ஒரு இடத்துல வந்து இது நடந்திருக்கு? இப்ப நம்ம ரவீனா டாபிக்கே எடுத்துக்கலாமே. ரவீனா சொன்ன அந்த விஷயத்த இது வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே பேசியிருந்தா அது அவர் அட்ரஸ் பண்ணிருப்பாரா இல்லையா? வரும் வாரங்கள்ல கண்டிப்பா அட்ரஸ் பண்ணிருப்பாரு. இதை ஏன் அப்போ வந்து இவங்க எல்லாம் முன்கூட்டி எடுத்துட்டு இன்னைக்கு இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டா இன்னைக்கு வந்து எனக்கு ஐ ஃபீல் இட் இன் அ ராங் நோட், எனக்கு தெரியல. இன்னைக்கு கரெக்டா பூர்ணிமா கிட்ட அவங்க அட்ரஸ் அவர் அட்ரஸ் பண்ணி நிறைய விஷயம் கொண்டு வந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஜென்ரலா வந்து அவங்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு அன்பேர் எவிக்ஷன், அவங்களுக்கு தெரியாமலாம் இந்த ஒரு பதில் எடுக்கல. நான் ரொம்ப நிதானமா நேத்து ஷோக்கு அப்புறம் இன்னைக்கு பகல் எல்லாம் உட்காந்து யோசிக்கும் போது எதனால கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்ப நடந்த ரீசனெல்லாம் வச்சு பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ப கூட மாட்டாங்க சரியா? எனக்கு தெரிஞ்சு மூணு இடம், என்னுடைய மூணு செக் பாயிண்ட் வந்து மூணு இடம். செக் பாயிண்ட் நம்பர் ஒன், கமல் சாரோடைய கமல் சாரே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சாரி தான் கேட்க மாட்டேன், அப்படி மீறி வேணும்னா நான் வெளியில போயிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமல் சார் சாதாரணமா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இந்த கேமை தள்ளினா நாளைக்கு வரவன் போறோம்னா கமல் சாரை மதிக்காம போயிடுவா அப்படின்னு ஒரு ஆங்கிள் நினைச்சு இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு கமல் சார் சைட்ல இருந்து ஃபயர் ஆகணும்ன்றதுக்காக முதல்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையா? நான் இது எப்படி சொல்றேன்னா உன் கேள்வியை மைண்ட்ல வச்சுட்டு சொல்றேன். ஏன் பூர்ணிமா எல்லாம் வருத்துட்டு இன்னைக்கு எவிக்ஷன் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம்ல பிரதீப்க்கு? இட் மீன்ஸ் ஃபார் அ ஷோ ரெக்கார்டிங் ஒரே நாள்ல தான் நடக்க போகுது சரியா? ஆனா முதல்ல ஏன் இந்த அட்ரஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இந்த எவிக்ஷனுக்கு முன்னாடி அதாவது இந்த சோ கால்டு முன்னாடி இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றது கமல் சாரோட கோபமா இருக்கலாம், இல்ல மேனேஜ்மெண்ட் அண்ட் கமல் சார் மேல இருக்கிற கோபமா இருக்கலாம். இவனுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு போல, இவன் வந்து இஸ் ஆஃப் டென் டு லூஸ் சோ மச் வேர்ட்ஸ், அது இதுன்னு இவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே சம்திங் லைக் இது கிடையாதுன்னு கிடையாது, இவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு, அவர் ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றாரு அப்படின்றத இவங்க எடுத்த காலா கூட இருந்திருக்கலாம். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பிரதீப் வந்து ஃபயர் பண்ணிட்டு அடுத்த நாள் உட்கார்ந்து சாவகாசமா பூர்ணிமாவுடைய ஃபயரிங். ஏன்னா உண்மையிலேயே இந்த மொத்த மேட்சுக்கான சிந்து முடிஞ்சு பார்த்த வேலை மொத்தம் நாலு பொண்ணுங்க, மாயா, பூர்ணிமா, ஐஷு, ஐஷு அண்ட் ஜோவிகா, சரிங்களா? இதுல பார்ட் அண்ட் பார்ட்லி ரவீனாவை வந்து கேங்குக்குள்ள சேர்க்க வேணாம், ஆனா பார்ட் அண்ட் போர்ஷனா அந்த பொண்ணையும் சேர்த்துக்கலாம். பட் ப்ரெடாமினன்ட்லி நிக்சன், விஷ்ணு அண்ட் மணி, இவங்க மூணு பேரும் அன்டவுட்லி இவங்க மூணு பேரும் வந்து இவங்க ஆல் டுகெதர் இவங்களோட மொத்த பேருடைய எண்ணம் வந்து ஒன்னே ஒண்ணுதானே, கேட் அவுட் ஐ சே, அதுதானே அல்டிமேட்டான எய்ம். உன்னை எப்படியாவது வெளியில அனுப்பணும். இந்த சந்திரமுகி படத்துல
வடிவேல் அண்ணே இவன் வேண்டாம் அண்ணன் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவன் பிரதீப்பும் கூல் சுரேஷ சுந்தரேசா அப்படின்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் வந்து தப்பு நடந்தா நான் இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே தட்டி கேட்பேன் அப்படின்ற ஒரு விஷயமும், நேத்து வந்து பெண்களுக்கு தப்பு நடந்தா இங்க இல்ல வெளியில நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமும் எவ்வளவு இடத்துல பெண்களுக்கு நிறைய நடக்கதான் செய்யுது. இதுல வந்து இட் வாஸ் a game as a host, it was just a game point of view from Kamal sir நினைக்கிறீங்களா, or it's connected to anything else to address the people நினைக்கிறீங்களா? Wants to parallelly address both social and show problems similarly. அதுல மாஸ் டயலாக்ஸ் இதுல எது வந்து ரெக்கார்டட் கிளாப்ஸ் னு புரியல. கமல் சார் பஞ்ச் அடிச்சாலா அடிக்கிறது ரெக்கார்டட் கிளாப்ஸா இல்ல கண்டெஸ்டன்ட்ஸ்ல வர்றது ரெக்கார்டட் கிளாப்ஸா தெரியல. Is it there recorded claps are there? I don't know anything like that. கமல் சாரோட எல்லா கிளாப்ஸும் ரொம்ப லைவா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அவர் அட்ரஸ் எல்லாம் பண்றாருல்ல நாட்டுக்கும். இப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு அவர் ஒண்ணு பேசல, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு ஜோக்கா தான் பட்டுச்சு. என்னன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஆஃப் பண்றீங்களா, மக்கள் இங்க டிவி ஆஃப் பண்ணிருவாங்க. ஆமா சார், நேற்று தெவிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சு. இல்ல எனக்கு நீங்க, ஆனா எனக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் பூர்ணிமா அதை பேசும் போது அவர் நேத்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லா வாட்டியும் அறம் வெல்லாது அதை நோட் பண்ணீங்களா? This is nowhere point connected to the last season of Big Boss. இது எப்படின்னா லாஸ்ட் சீசன் வின்னரும் வந்து தூக்கி கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தைய சொல்ற மாதிரி தான் ஐ ஃபெல்ட் இட். மேபி ஐ அம் ராங் இன் மை பெர்செப்ஷன், எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுது. அதையே அந்த இடத்துல கனெக்ட் பண்ணும். அண்ட் இன்னைக்கு பூர்ணிமா வந்து நீ ஒரு கேப்டன்னா வந்து உன்னோட பொறுப்பு சரியில்லை, அதாவது வந்து அந்த ஓவர் மமதையில நீ பண்ற சில விஷயம் தப்பா இருக்க கூடாது அட்ரஸ் பண்ண அவரு அது நேத்து அந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாமே. அப்ப அது மட்டும் எப்படி ஃபேர் எவிக்ஷனா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐ ஃபீல் இட் இது திஸ் இஸ் ரவுண்ட் அபவுட் சம்திங் எல்ஸ்ன்ற மாதிரி இருந்தது. அதனாலதான் நான் அது உங்ககிட்ட கேட்டேன். இல்ல சரி, ஆக்சுவலா பூர்ணிமாவுடைய கேம் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னே ஒண்ணுதான். பூர்ணிமா பிளேட் வெரி அக்லி கேம். பூர்ணிமா அதாவது எப்படி சொல்றதுனா பூர்ணிமாக்கு பூர்ணிமாக்கு ரைட் நோ என்ன ஒரு எசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா, நம்ம ரெண்டாவது கேப்டன்ஷிப் நமக்குன்னு அமையும் பொழுது குரூப்பிசமா, அதாவது கானா பாலவன் அழகா சொன்னார், நாமினேஷன் வரும்பொழுது நான் அவன் சொன்னதையும் கேட்க மாட்டேன், நான் எடுக்கிற முடிவை தான் எடுப்பேன் அப்படின்னு. புதுசா வந்த அவரே நம்ம எல்லாம் ஒரு குரூப்பா ஒன்று பண்ணலாம்னு சொல்லும் போது அதெல்லாம் வேணாங்க, இண்டிவிஜுவல் கேம்ல தான் நாமினேஷன் இருக்கணும்னு புரியுற அவங்களுக்கு இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம்னு அதை வந்து வெக்கமே இல்லாம ஷோலையும் சொல்றாங்க. பாருங்க, வந்தவனே இவங்க பண்ண இவங்களை நாங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனாலதான். அப்புறம் இது வந்து ஒரு இன்டென்ஷனல் கிரைம் தானே, ஒரு ஹேட் கிரைம்னு சொல்றாங்கல்ல, வெறுப்பின் கிரிமினல் பிஹேவியர், அந்த மாதிரி ஒரு வேலைதான் பார்த்தாங்க அவங்க. அதற்கான ரெப்ரிகேஷன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல மக்கள் கிட்ட. அந்த ஒரு இல்ல, you have something to say, நான் இன்டர் பண்ணறேன். நோ நோ நோ, இல்ல இல்ல, நான் உங்க பாயிண்ட் தான். வாட் ஐ மென்ட் டு சே இஸ் இன்னைக்கு அந்த வந்து ஒரு குரூப் நம்ம ஞாபகம் இருக்கானா, நம்ம ஆல்ரெடி இது ஒரு வாட்டி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். என்ன இது வந்து, அண்ணா இது என்ன, நான் நாமினேஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு நாமினேட் பண்றாங்க, இது இந்த சீசன் அப்படிதானா, நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணேன் ஒரு ரிவ்யூல. சோ இது நம்மளே அஸ் ரிவ்யூவர் அட்ரஸ் பண்ணி நோட் பண்ணிருக்கணும் போது, அப்ப ஏன் இத்தனை நாளா இந்த ஒரு விஷயம் அவருக்கும் மேனேஜ்மெண்ட்ல கண்படல, அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. சோ தே ஆல் நியூ தி டார்கெட் ஷட் பீ ஒன் சம்வேர். பாருங்க, திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நடக்குது. இன்னைக்கு கரெக்டா வந்து தேர் இஸ் நோ மோ குரூப் நாமினேஷன், சிங்கிளாக வந்து எவிக் பண்ணலாம். இது அதுதான் ரமணா படத்துல இப்பதான் இந்த சீனே கண்டுபிடிச்சிருக்காங்க. யுகேந்து யுகி சேது வந்து கேப்பாரு, இப்பதான் இங்கேயே வந்தீங்களான்னு. அது மாதிரி ஓ இவனுங்களை வந்து குரூப் நாமினேஷன் பண்ண விட்டா கடைசி வரைக்கும் தேவையானவனுங்க எல்லாம் தேவையில்லாம தூக்கிடுவானுங்க போல் இருக்க அப்படின்றது. இப்ப நீங்க இன்னைக்கு அன்ன பாரதிய கூட எடுத்துக்கலாங்க. அன்ன பாரதிய நாமினேட் பண்ண ஆட்கள் எல்லாம் பாத்தீங்களா, அந்த பிக் பாஸ் இதுல மாயா, பூர்ணிமா, விஷ்ணு, விக்ரம், இவங்க இவங்க எல்லாம் சொல்ற வித கருத்துக்கள் பாத்தீங்களா. பூர்ணிமா சொன்னதெல்லாம் அவங்க கொஞ்சம் ஃபேக்கா அவங்க வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இது மாதிரி இவங்க ஏன் தெரியுமா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல அன்ன பாரதியை சூஸ் பண்ணாங்க ஏன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்பு, பழகின கொஞ்ச நேரத்தில் அசஸ் பண்ணாங்க. இப்போ இப்போ ஒரு இந்த வீட்டுக்குள்ள யாரை அனுப்பணும், அர்ச்சனா
அண்ணா பாரதி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கும் பொழுது அர்ச்சனா அண்ணா பாரதியில அண்ணா பாரதிய அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு வீக்கர் வீக்கர் கண்டஸ்டன்ட். நம்ம நினைச்சா ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா இவங்க வந்த உடனே இவங்க பழகின அந்த பழக்கத்தை தான் இந்த இடத்துலயும் ஒரு அட்வான்டேஜ்ல எடுத்துட்டு அடிச்சாங்க. இப்ப இவங்களுக்குள்ளயும் ஒரு சென்ஸ் இருக்கணும்ல, விசித்திராமாவை காப்பாத்துறாங்களாமா அண்ணா பாரதி, இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல இன்னைக்கு ஒரு நல்ல கண்டிஷன்ஸ் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களே. டெக்னிக்கலி அண்ணா பாரதி வந்து இருக்க ஒரே வீக்னஸ் என்னன்னா 28 நாள் பார்த்து ஷோ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து ஹெவியா எதிர்பார்ப்பாங்கன்றதா இங்க பாயிண்ட். பட் அது இன்னைக்கு எங்க அட்வான்டேஜா போயிடுச்சுன்னா, விக்ரம்க்கும் ஐஷுக்கும் அக்ஷயாக்கும் மணிக்கும், சாரி நாட் விக்ரம், மாயா ஐஷு சரிங்களா, மணிய ஃப்ரேம்ல காமிக்கும் போது, அதாவது அண்ணா பாரதி வெளில போகும்போது சப்பா எப்படி தப்பிப்பன்னே தெரியாம இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாப்ல. ஏன்னா மாயாக்கு தெரிய போக மாட்டேன்னு நம்ம எல்லாரும் வந்து ஐஷு அக்ஷயா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா ரெண்டு நடந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காத ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. நிறைய பேர் மக்கள் அண்ணா பாரதின்னு நிறைய மக்கள் சொன்னதை கூட நான் பார்த்தேன். ஆனா என் பார்வையில இன்னும் ஒரு ரவுண்டுக்கு ஷீஸ் ஆஃப் எலிஜிபிள்ன்ற மாதிரிதான் நான் பார்த்தேன். அதாவது என்னன்னா, அவங்க எல்லாம் ஒரு 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 கணக்குல வந்து இனிமேல் கேம் வந்து ரொம்ப டீசென்டா உள்ள எதுவுமே நடக்காம, அதானே அதே கேமரா அதே இதுதானே எல்லாரும் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி விஷயம். பட் அதுதான் இதோட காமெடி என்னன்னா, இன்னைக்கு மத்தியானம் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டேன் இன்ஸ்டாகிராம்ல, வெரி அன்ஃபேர் எவிக்ஷன், நம்மளோட பீயிங் அ விமன் டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்ன்னு எனக்கு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் இல்லை ரெண்டு மூணு கமெண்ட், எப்படி ஒரு பெண்ணாக இருந்துன்னு நீங்களே அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. நான் அதுதான் அதனாலதான் வந்து ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ், ஒரு பெண்ணாக இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அவர் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல, தப்பே இல்லைன்னு சொல்ல வரல, உச்சக்கட்டத்தின் விஷயம். அதாவது தன் இன்னைக்கு எப்படி நீங்க பூர்ணிமா வந்து கமல் சார் அட்ரஸ் பண்ணாரு, அந்த ஓவர் மம்மதையில ஒரு விஷயம் பண்ண மாதிரி, அந்த ஓவர் கிளாப்ஸ்ல சில விஷயம் அவர் இ டுக் அண்ட் இ டிட் அண்டர்ஸ்டாண்ட் த கேம் பிளே, அவர் ஒரு வேற லெவல்ல விளையாடணும்னு பார்த்தாரு, அது நிறைய இடத்துல தப்பாக தான் இருந்தது. ஆனா அதே நேரத்துல எல்லாரும் வழி கொடுத்ததும் ஒரு விஷயம், அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து பிரதீப்போட கேமை இனிமேல் ஆராயவே வேண்டாம், ஏன்னா அதோட இது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆராயாம சொல்லணும்னா, அவன் விளையாண்டான், அவன் பயங்கர பார்ட்டிசிபேட்டர் விளையாட்டுல இருந்தான், அவன் அந்த வீட்டுக்கு த்ரெட்டா இருந்தான், அவன் அந்த வீட்டுல கோமாளித்தனமும் பண்ணான், அவன் அந்த வீட்டுல கடுப்புகளும் அமைச்சான், எல்லாம் சரி. ஆனால் அவன் மக்களால் வெளியே செல்ல வேண்டிய ஒரு மனிதன், இந்த மாதிரி போங்கட்சி கிடையாது, அவ்வளவுதான். இதுதான் முதல் அவன் ஆடுறத டர்ட்டி கேம்னா மக்கள் பார்த்துட்டோம், அவன் ஆடுறது பெஸ்ட் கேம்னாலும் மக்களே பார்த்துட்டோம். அவன் ஆடுறது வந்து அங்க இருக்கிற சில பேருக்கு அவங்க யூஸ் பண்ண வார்த்தையே என்ன தெரியுமா, எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, அந்த ஹவுஸ் கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்களை கூட வச்சுட்டு விளையாடுற கேமும் கிடையாதுல்ல, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு அப்படின்ற கேமும் கிடையாதுல்ல. ஒருத்தன் பிரமாதமா விளையாடுனா அந்த பிரமாதமா ஆடக்கூடிய அவனை கம்பீட் பண்றதா கேம், நீங்க எல்லா மொக்கைய ஆடுறவங்களை வச்சுட்டா கேம் விளையாடுவாங்க. நினைக்கிறேன் பூர்ணிமா அண்ட் மாயா எல்லாம் அப்படியே ஜாலியா இருக்கிறதும், இன்னைக்கு ஒரே ஒரே ஃப்ரீயா இருக்காங்களா, நிம்மதியா இருக்கா வீட்டுல, அப்படி என்ன அந்த மனுஷன் மட்டும் போனார், நீங்க நிம்மதியா இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் இனிமேல் தான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப இனிமேல் நாமினேஷன் எப்படி வந்தா என்ன, உங்களுக்கு இந்த 5 பேர் அட்டவணையில வச்சுக்கோங்க, இந்த 5 பேர் நாமினேஷன் எப்படி வந்தாலும் சரி, மாயா பூர்ணிமா அக்ஷயா நிக்சன் ஜோவிகா மணி இவங்க எல்லாம் எப்படி வந்தாலும் சரி, எந்த ப்ராபபிலிட்டியில வந்தாலும் சரி, அந்த ப்ராபபிலிட்டியில வரும்பொழுது
இந்த கண்டஸ்டன்ஸ மறந்துடாதீங்க, மறந்தும் உங்கள் அன்பை செய்யாம விட்டுறாதீங்க. ஏன்னா இவர்களுடைய ஆட்டம் இவர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸே கொடுக்க கூடாது. இவங்க எதை நினைச்சாங்கன்னா அந்த வைல்டு கார்டு டம்மி நினைச்சாங்க. அந்த வைல்டு கார்டை ரொம்ப என்ன ஆனாலும் ரம்மி மாதிரி அவங்கள கூப்பிட்டு முன்னாடி போக வைங்க. மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும், மக்களால் ஓட்டு என்ன பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்ன்றது அப்ப வரட்டும். ஆமா கரெக்ட். கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணாம ரவியா நான் சொன்ன மாதிரி ஓட்டு. சாரிமா, பூர்ணிமா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கு கிளாஸ்ட்ரோபோபியான்றதுனால நான் உன்னை வந்து பாஸ் பண்ணி கூட்டிட்டு போனல, அதுக்கு என்ன கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நான் உனக்கு கூப்பிட சொன்னேன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. நீ வந்து அன்பால ஒண்ணு செய்யறன்னு நினைக்கிறேன், அதனால நான் உன் கூட கோஆப்ரேட் பண்ணேன். உன்னை கூட்டிட்டு போனா திட்டுவாங்கன்னா நீ ஏன், அது அதுக்குதான் அவங்க சொல்றது, பிக்பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ ஏமா, நீ என்னமோ இந்த வீட்டுல கிங் குயின்ன்ற மாதிரி நீ ஒண்ணு செஞ்சு நீ மொக்க வாங்கினதுக்கு அதுக்கும் என்னையே காரணம் சொன்ன எப்படிமா, அது நியாயமே இல்லைல்ல. ரெண்டாவது அர்ச்சனாவும் வந்து இன்னும் ஸ்டில் ஷி ஃபீல்ஸ் தட் எங்க வீடு சென்சிட்டிவ், எங்களுக்கு இந்த இப்ப எனக்கு வந்திருக்கிற பேர் வரலாம் எங்களுக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏன் தப்பு தப்பான ஆட்கள் வயல்காடுல கூப்பிடுறீங்கன்றதுதான் எனக்கு இன்னொரு கடுப்பு. இந்த பொண்ணுக்கெல்லாம் பொட்டேட்டோ ரைஸை கொடுத்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸையும் கையில கொடுத்துட்டு கையில வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி ஷோவெல்லாம் உட்காந்து பாருமா, நீ உள்ளெல்லாம் வராத, இங்கெல்லாம் வந்தா நிறைய செய்வாங்க, இதை நீ என்ன நினைச்சா அப்படியே வந்தா கப்பை இப்படியே எடுத்துட்டு போயிடலாம்னு பாத்தியா நீ, இல்ல கேக்குறேன். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு காம்பினேஷன், எப்படி யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா, எதுக்கு எரிச்சலா வந்ததுன்னா நீங்க எதுக்கு உள்ள வந்திருக்கீங்கன்னா பின்னாடி சில் பண்ண வந்திருக்கீங்க. இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் சொன்னானா எனக்கு சரட்டு கோவம் வருது. என்னடா சில்லு, அப்ப பார்த்தாலும் அங்க வீட்டுக்குள்ள போனோன்னு சில் பண்ண போறேன் சில் பண்ண போறேன்னு. கிளைமேட்டை தவிர இங்க எதுவுமே சில்லு இல்ல, எல்லாம் கொதியுது. மக்களே இந்த பொண்ணு வயல் காட்ல இருக்கிற இன்னொரு இம்சை இதுதான், இதையும் எப்படியாவது தூக்கிடுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. விசித்ரா தான் அது தன் தேவைகளை பூர்த்தி, அது மாயா கரெக்டா தான் கேட்டா, ஏமா நீ என்னமா நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லா ப்ரிவிலேஜஸும் வாங்கிக்கிட்டு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே, உனக்கே தேவைதான், நீ எல்லாம் ஸ்டார் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டியா அப்படின்னு நக்கலாவே கேட்டுருக்கலாம். எனக்கு வந்து இது வேற ஆங்கிள் சொல்ல முடியாத சென்ஸ். இந்த ரிவ்யூ ஷோவா இருந்தாலும் நீங்களும் ரெட் கார்டு கொடுத்துருவீங்க, உங்களுக்கு லட்டு வேணும் 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 அப்படின்னா அப்படி என்னங்க, அது எனக்கு அது புரியலீங்களே, இது ஒரு தவறான செயலா இல்லையா? அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவை தான் இனிமேல் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது. கடைசியா ஒரு இது செஞ்சா எனக்கு பிரதீப்பை பிடிக்கும் அப்படின்னு ஷோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இருந்தா பிரதீப தான் நாமினேட் பண்ணிருப்பேன். என்னடா பேசுறீங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்னது பிரதீப நாமினேட் பண்ணிருப்பேன், ஆனா எனக்கு நான் எல்லாமே ஓபனா பிரதீப் கிட்ட தான் பேசுவேன்னு சொல்றாங்க. என்னையா நடக்குது, அவன் வேணும்னு ஒரு நேரம் போகுது, அப்புறம் அவன் வேணான்னு ஒரு நேரம் போகுது, அப்புறம் அதுலயே கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தன் சொல்றான் பாருங்க, போறவன் போயிட்டான் இருக்கிறவன் வந்துட்டான் நடக்கிறது சந்தோஷமா எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நடக்குதுன்னு ஒருத்தன். ஏய் கண்ணா, பொதுவா பிக் பாஸ்ல குறும்படம் போடுவாங்க, உன்னோடது மட்டும் விட்டு படமாவே போடலாம், அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற நீ, உனக்கெல்லாம் மக்கள் வெளியில வந்து சிறப்பான செய்கையை வச்சிருக்காங்க, என்ன நீ சரியா வந்து லாக் ஆக மாட்டேங்கிற, லாக் ஆயிடுவேன் அப்படி இப்படி ஒரு மாதிரி போட்டு ஒரு மாதிரி அந்த லாக்கர். இன்னைக்கு பூர்ணிமா விஷ்ணுவோட சண்டை இட்ஸ் கல்ல 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 கல்ல. பூர்ணிமா வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தெரியுமா, இவங்க நினைக்கிற ஆட்கள் யாராச்சும் மக்களால் இல்ல மற்றவர்களால் பாராட்டப்படுறதா இருந்ததுன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியறது இல்ல. விஷ்ணுவுக்கு லட்டு கொடுக்கறது தான் இவங்களால தாங்கிக்க முடியல. விஷ்ணு இது வாங்கிட்டா அல்வா வாங்கிட்டா வாங்கிட்டா அப்பா ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அவங்க.
இதுதான் இப்ப இங்க தொடர்ந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த அதாவது யாருக்கு யார் அல்வா கொடுத்தானே எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா? அவ வந்து இன்னைக்கு பண்ண ரோஸ்ட் ரொம்ப ஸ்மைலிங் ரோஸ்ட், ஆனா வெச்சு செய்ய வேண்டிய ஆள் இன்னைக்கு அது வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து ஸ்டாரை திருப்பி பிடிக்கணும். எல்லாருமே எல்லாரையும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அக்ஷயா ஆல்சோ பிளேயிங் டட்டி கேம். அக்ஷயா வந்து ஸ்மார்ட் டட்டி கேம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு விஷ்ணுவை பிடிக்கல, பூர்ணிமா கிட்ட வந்து ஏத்தி விடுது பாத்தியா? எஸ், பெட்ல படுத்துட்டு ரெண்டு பேரும். ஏன்னா விஷ்ணு அந்த கேம்ல இருந்தே பிடிக்கிறது இல்ல, ஆனா எப்படி இவனை செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அது ஒண்ணு செய்யுது பாத்தியா? கிளாமரஸான கண்டென்ட், சாரி ஹியூமரஸ் அண்ட் எமோஷனல் கண்டென்ட்டை போட்டு இல்லை இல்லைம்மா அது திடீர்னு நானும் பிரதீப்புக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லையா, பிரதீப் மாதிரியே ஃப்ளோவாக பேசி பார்த்தா எப்படி இருக்கும்னு நான் பார்த்தேன். அதனால அந்த பயந்துட்டேன், ஐயோ இல்லை இந்த வாரம் பூரா அப்படிதான் கொஞ்சம் நகர்த்த பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப இவங்களும் வெளியில வந்து கமல் சாரை வச்சு செய்யின்னு செய்யறது தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், இந்தியா வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல இந்தியா வந்து அபார வெற்றி, அது ஒரு பயங்கரமான வெற்றி, 8-8 ஜெயிச்சிட்டோம். பத்தாவதுக்கு உசுர கொடுத்து 325 எடுத்தா மொத்தமே 100 அடிக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன இது ஸ்பான்சர்லாம் 4 மணி நேரத்துக்கு கேம் வச்சுட்டு வந்தா ஆர்ஜே பாலாஜியோட கமெண்ட்ரி தான் வேற லெவல். வச்சிருக்கும் போது ஒரு டைலாக் வந்துச்சு பாத்தியா, சீக்கிரமாக மேட்ச் முடிஞ்சதால் மைக்கை என்னிடம் கொடுத்து விட்டார்கள், நான் பார்ப்பதை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கேன், ஆனால் இதற்கு மேலே பார்க்க எதுவும் இல்லையா? பார்க்க எதுவும் இல்லை. கலப்புறாரு தலைவன். அதே மாதிரி விராட் கோலியோட 49th செஞ்சுரி, அதுக்கு சச்சினோட ட்வீட் போன அருமையான ட்வீட் என்னன்னா, நான் என்னுடைய இந்த இலக்கான 49 அடிக்கிறதுக்கு 365 நாள் எடுத்துச்சு, நீ சமயம் பண்ணிட்ட, என்னைய ஜெயிக்கிறத இன்னும் ரெண்டே மேட்ச்ல, என்னைய லீட் பண்றத இன்னும் 2-3 மேட்ச்லயே நீ எடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. சோ ஸ்வீட், முக்கியமான விஷயமும் உங்களுக்கு கேக்கணும், அதாவது இதுக்கு மேல ஏன்னா நீங்க நிறைய விஷயம் நடந்தது அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம ஜாலியா அப்படி நிறைய பேசிட்டோம், ஆனா இதுக்கு மேல மாயா பூர்ணிமா ஐஷு ஜோவிகா அண்ட் அக்ஷயா இவங்களோட கேம் பிளே என்னவா இருக்கும்னு தோணுது, முட்டிப்பாங்களா இல்ல கமல் சார் சொல்லிட்டாருன்றதுக்காக முற்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குமா? ஏன்னா இண்டிவிஜுவலான கேம் பிளேஸ் இருக்கணும், ஏன்னா அப்பதான் நாமினேஷன்ற ஒரு விஷயம் நடக்கும். சோ எப்படி இருக்கும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அடுத்தது என்னவா இருக்கும்னு தோணுது? சி மாயா கேப்டன்ஷிப் ரைஸ் ஆகுது, இதுல பூர்ணிமாவை காலி பண்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வருதா இல்ல ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாங்களா என்ன நடக்குது, அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஜோவிகா இப்ப இவங்க ஒரு மாதிரி ஒரு கேங்கா இருக்காங்களே, இந்த கேங்க உடையறதுக்கான நேரம் இதுதான் அடுத்த வாரத்துல மாயாவோட கேப்டன்ஷிப்ல. ஏன்னா ஃபேரா இல்ல பாகுபாடா இருக்காங்க அப்படின்றத அட்ரஸ் பண்றாங்கன்னு மாயாவோட காதுக்கு புரிஞ்சால் மாயா அடுத்த வாரம் வந்து ரோஸ்ட் வாங்கிக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். தினேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டர்ன் எப்ப வரும்னு. பூர்ணிமா நிறைய பேருக்கு டார்கெட்டா மாறுவாங்க மக்கள் உட்பட.
ஓகே ஓ மக்களுக்கு இப்ப பிரதீப்போட விஷயத்தை வச்சு எடுத்து பார்த்தா மாயா கண்டஸ்டன்ஸ்ல மாயா அண்ட் பூர்ணிமா வந்து மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க மூணு பேர் வந்து ஒரு துரோகிகள் அப்படின்னு அக்ஷய சாரி ஐஷுவை வந்து பிரதீப்போடைய இதுன்றது பாக்குறத விட இவங்க மூணு பேர் மேல மக்கள் வந்து அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணி வெளியில எடுக்கிறதுக்கு தான் நோக்கம் இருக்கும். வெளியில எடுக்கிறாங்களோ இல்லையோ இவங்க வெற்றி பெறதுக்கு எந்த ஒரு நோக்கத்தையும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கவே மாட்டாங்க. சோ கேம் இனி எப்படி இருக்கும்னா இந்த நாமினேஷன் இந்த தடவை நடக்குது இல்ல இந்த நாமினேஷன்ல இருந்து ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் எப்படி இருக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்றது. அண்ட் ஃபைனலி இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஐடியல் இருக்குல்ல அர்ச்சனாவோட நிறைய பிரச்சனை இருக்கு, கிறிஸ்டன் டென்ஸா நிறைய பிரச்சனை இருக்கு, விசித்ராவோட வார் இருக்கு. விசித்ரா இனிமேல் கொஞ்சம் ஒரு மாதிரி விசித்ரா டபுள் கேம் ஆடுறாங்கன்றதுனால இந்த தடவை விசித்ரா எல்லாரும் செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா ஆமா எல்லாரும் செய்ய போறாங்க. நாங்க பேசி விசித்ரா பண்ண தேவையில்ல, பேசாமலே எங்களுக்குள்ள இருக்க ஒரே உணர்வு வெக்கேட் விசித்ரா அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபான் 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 இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பட் எல்லா எமோஷன்ஸுமே பிரதீப் வெளியேற்கப்பட்டதனால் நடந்ததனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மக்களும் வந்து என்னடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் கண்டென்ட் ஒரு மாதிரி ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் மாறும். தீபாவளிக்காக ஏதாவது சிறப்பு இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்லேருந்து பாலாலேருந்து ராமர்லேருந்து யாரெல்லாம் உள்ள இறக்கி எதையாச்சும் ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஷோவை வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து புஷ் பண்ணி புல் பண்ணி மேலே இழுத்துட்டு வரதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ அப்படியே கமெண்ட் போலாமா இன்னைக்கு சும்மா லைட்டா கொஞ்ச நேரம்? யா 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 அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன்னா தப்பா எடுத்துக்காதண்ணா, நான் அன்னைக்கு நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்து உத்துன்னு இந்த கமெண்ட்ட பார்த்தேன், ரவி சார் பேசிட்டு இருக்காரு இந்த ஆங்கர் அவரை மதிக்கவே இல்லை. ஏங்க நியாயமா பேசு, எப்படிங்க அவர் அவரை போய் நான் மதிக்காம இருக்க முடியுமா? அண்ணே அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுறேன். அதாவது நீங்க கமெண்ட்டை நான் ரெடி பண்ணாதாங்க அவருக்கு படிச்சு காட்ட முடியும். அதையும் சொல்லிட்டீங்க, ஏன்னா நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்க தேடிட்டு இருந்தேன். ஆமாங்க நான் இப்பதான் ஓபன் பண்றேன், ஓபன் பண்ணி தான் நான் கமெண்ட்டை படிக்க முடியும் சரிங்களா? எல்லாமே ஸ்பாட்ல நடக்கணும் எப்படிங்க? என்னங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? சில விஷயம் கண்டுபிடிச்சாங்க ஓட்டம் போடலாம் நம்ம இனிமேல். ஓகே ஃபைன் கமெண்ட்ஸ் வந்து அப்பா ஐயோ எகிரிட்டு போயிட்டு இருக்கு எதோ வருது. எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு, அதனால ஒரு கூட்டம் ஆயிடுச்சு. இருக்கிறதே பயந்த மொழி விஷ்ணு தான். ஹாப்பி பர்த்டே கமல் சார், இதை நான் படிச்சதுக்கே நீ செஞ்சிருவாங்களே. பாகுபலி சீன் தான் ஞாபகம் வருது. பிரதீப் பாகுபலி வின் பண்ணுவான் தேவன் மக்கள் சப்போர்ட் பிரதீப் தான் போது பாருங்கிட்டாரு. ரவி சார் தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சொல்ற மாதிரி பிபி தமிழில் முதல் முறையாக ரெட் கார்ட் கண்டஸ்டன்ட் உள்ளே வருகிறார், ஏதாவது பண்ணுங்க பஸ். இதுக்கு நான் பதில் சொல்றேன், ஒன்னும் பண்ண வேணாங்க, நீங்க கொடுத்த இன்ட்டு இப்ப நீங்க கவலையே படாதீங்க. எதுக்கு வந்து நம்ம பிரதீப் நல்லா யோசிச்சு அண்ணன் அம்சா போதும், இப்ப கேமோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் வேடிக்கையை பாருங்க. அப்படியே உள்ள போய் மக்களே 60 கேமரா இருக்கு, எல்லாற்றையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அனைத்தும் மக்கள் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சுயமாக ஒரு முடிவெடுத்து அதனை அவரை சொல்லு. ஆக்சுவலா மக்களுக்கு இருக்கிற இன்னொரு கோவம் என்னன்னா ரெட் கார்டை இவர் கையில் வச்சுட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு. இவனுங்களை கூப்பிட்டு ரெட் கார்டு வேணும்னா அவனுக்கு எப்படா கொடுப்பாங்கன்னு கையில அவர் என்ன கேள்வியே கேட்கல, ஒண்ணு ரெண்டு எல்லாம் டக்குன்னு எடுத்துருச்சு, தம்பி இருப்பா கேள்வி இல்லைன்னா சொல்லிடுறேன் அப்படின்ற லெவல்ல இருந்தது. ஸோ
இந்த முடிவு கமல் சாரோட முடிவு அப்படின்றதுக்கு அவர் எங்கெங்கயோ கமா போட்டு பிளஸ் போட்டு ஸ்கொயர் போட்டு இது போட்டு நான் சொல்லவில்லை, நாம் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லி என்னமோ பண்ணிட்டார். சரி, நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கவே இல்லையே, கமல் சார் சொன்ன அந்த அறம் வெல்லும்க்கு உங்களுடைய பதில் என்ன? அறம் வெல்லும் நம்ம அது மேல ஓகே, இன்ட்ரஸ்டிங்கான கமெண்ட்ஸ் இருக்கணும். அது கஷ்டம் பிரதர், ஒரு ரெட் கார்டை திருப்பி வர வச்சா பிக் பாஸ் உடைய ஒரு டெர்மினாலஜின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது கமல் சார் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சேனல் அந்த மாதிரி முடிவு எல்லாம் எடுக்க மாட்டேன். ரெட் கார்டு திரும்பி வர்றதுன்றது கஷ்டம். இன்னொரு கமெண்ட் இருக்கேன் சார், இஃப் பூர்ணிமா வாண்ட்ஸ் அர்ச்சனா டு பி இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஷி ஷுட் ஸ்வாப் சம்படி ஃபார் ஹர் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டாக்கிங். இஃப் சம்படி ஃப்ரம் பிபி ஹவுஸ் கோஸ் டு ஸ்மால் பாஸ் ஹவுஸ் இட் வில் பி ஓகே. வை டிட் நாட் ஷி சென்ட் அப்படின்னு கேட்கிறேன். அது பூர்ணிமாவோட ஐடியாவிலேயே இல்லையே. பூர்ணிமாவோட ஐடியா அர்ச்சனா அந்த வீட்டில் வச்சு கஷ்டப்படுத்தணும் தான். வேணா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கு, வேணா அந்த பொண்ணு பர்மிஷன் கொடுத்துச்சே தவிர அது வந்து அந்த பொண்ணோட பிளான்லயே இல்லையே. எஸ் அடுத்தது, whoever is supporting Pradeep send all the family women to love men and send them to stand in front of the man who's okay urinating. Oh, okay, if you are okay with that definitely support Pradeep. என்ன சொல்ல வராங்க அவங்க? என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து யூரினேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதை அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வியே ஒரு கிருத்தனமான கேள்வி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நடுஹாலில் யூரினேட் பண்ணுறதை இங்கே பிரச்சனையாக பேசல, அவர் பாத்ரூமில் தான் பண்ணார். அந்த கதவை ஏன் சாத்தலைன்னு கேட்குறாரு. நீங்கள் நீங்கள் வந்து சி அவர் வாழ்ந்த வளர்ந்த சில கான்செப்டுக்கு ஏற்றவாறு அவர் வாழ்கிறாரு, அது சரின்னுலாம் இங்கே நியாயப்படுத்தலை. ஆனால் அதை தேச துரோகம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது ஒன்றும் பாலுணர்வையோ இல்லை செக்ஷுவல் அபியூசிவ்கான ஸ்பேஸாவோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. காரில் போயிட்டே இருக்கோம், தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் மட்டும்தான் நேச்சர் கால்ஸ்ன்ற ஒரு பிரச்சனையில் மென்று நினச்ச இடத்துல இறங்கி ரெஸ்ட் ரூம் போகிறான்ற பேரில் போகிறான். இல்லை என்ன என்ன சொல்ல வரீங்க, இதெல்லாம் வந்து வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை பாதுகாப்பு இல்லையா? அது இந்த ஊரில் வந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்டு அந்த ஆக்டு இந்த ஆக்டு ஏதாவது சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறுத்த முடியுமா? இங்கே இங்கே வந்து பிரதீப் அந்த செயலை வன்மையாக கண்டித்து தண்டனை தாங்க கொடுப்பாங்க. எனக்கு புறாவுக்கெல்லாம் போறான்ற மாதிரி ஏதோ ஒன்னு பாஸ் பண்ணதை அவனை ஃபெயில் ஆக்கி வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, என்ன இது அநியாயமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணோம், சாரி லைவ் நான் அவ்வளோ லைவ் பார்க்கறது இல்லை உங்களுக்கு தெரியும், பட் நீங்கள் வந்து லைவ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. லைவ்ல வந்து பிகாஸ் ஜோவிகான்னு நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க இது வந்து அடிக்கடி அவர் பண்ணார், ஆனால் பிரதீப் வந்து அன்னைக்கு லாஸ்ட் நாள் அவர் சொன்ன போது இல்லை நான் இன்னைக்கு தான் பண்ணேன் சார், நான் இன்னைக்கு அதை பண்ணேன் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லுவார். வாஸ் இட் லைக் வெரி ஆஃபன் அது நடந்த ஒரு விஷயமா? எனக்கு அது தெரியல. அந்த மாதிரி அவரு அடிக்கடி பண்ணியிருந்தாலும் இவங்களுக்குள்ள அடிக்கடி பேசியிருந்தாலும் ஒரு நேரத்துல ஒருத்தங்களை காலி பண்ணுன்றதுக்காக கும்பலா எடுத்து வைக்கிற விஷயம் அது கிடையாது. அப்படி பார்த்தால் இது எல்லாருக்கும் தகும், எல்லாருக்கும் பிரதீப்பால் இண்டிவிஜுவலா நீங்க ஒருத்தங்களை இவ்வளவு கன்றாவியா பேசுங்க, நீங்க ஒருத்தங்களை இந்த வார்த்தை சொல்லி பேசுனீங்கன்னு பிரதீப்புக்கும் பத்து மேட்டர் தெரியும்ல. விஷயம் என்னன்னா இதுல ஒன்னு ரெண்டு விஷயம் வந்து பிரதீப் வந்து அந்தந்த இடத்துல உடைச்சி அதை முடிக்கிற மாதிரி போகாததுனால இட் பிகம்ஸ் ரிவர்ஸ். அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், தப்பாவே இருந்துட்டு போட்டுங்க, ஆனா பிரதீப் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. வானோ பனிஷ்மெண்டோ இந்த கேமுக்கு ஏத்தவாறு இல்ல இந்த ஷோக்கு எவ்வாறு அதை எடுக்க முடியுமோ பிளாஸ்ட் பண்ண முடியுமோ என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிருக்கணுமே தவிர நீங்க அதை விட்டுட்டு பிரதீப்பை ரெட் கார்டு கொடுக்கறதுன்றது பிரதீப்புடைய கேமை அங்க இருக்கிற பிளேயர்ஸ்க்கு கமல் இன்டைரக்டா பரிசு வேற ஒருத்தவங்களுக்கு போனோம் இதுதான் சான்ஸ்னு எனக்கு புரிஞ்சதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். இவனும் சரி இவன் நண்பனும் சரி ஒரு கேமை எப்பவுமே முழுசா முடிக்க மாட்டானுங்க, ஆனா வெளியில வந்தா இவனுங்க தான் மக்கள் மனசுல இருக்கானுங்க. ஆஹா, இது நான் எதிர்பார்க்கவில்லை ஐயா, உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். ஆனா இதுல ஒரு விஷயமா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி சூப்பர், இது வந்து மக்களோட தீர்ப்பு கிடையாது, இது வந்து கண்டெஸ்டன்ஸோட தீர்ப்பாக தான் அது வந்து வெளியில அவர் வந்திருக்காரு. சோ அது உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்தது வந்து கண்டெஸ்டன்ஸோட தீர்ப்பு மட்டும் இல்ல, வழக்கமா இதுல வந்து டிக்கெட் டு ஃபைனலே கொடுப்பாங்க. இப்ப ஒரு அஞ்சாறு பேருக்கு
லைஃப் லைன் கொடுத்துருக்காங்க. ஆ, பொழைச்சிக்கோங்க பொழைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் லைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது இனிமேல் தான் இருக்க போகுது நிறைய. அடுத்தது ஆஹா, வை நாட் பிஹைண்ட் வித் பிரதீப் ஃபேன்ஸ் மீட். கண்டிப்பா பிரதீப், நீங்க அந்த லைவ் பாத்துட்டீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு அந்த 1 டேஸ் ஷோ முடிக்கிறதுக்குள்ள இன்டர்வியூவோ இல்ல எந்த விதம் எந்த ஃபார்மேட் ஆஃப் அப்ரிசியேஷன் பண்ண முடியாது. அவங்க தனிப்பட்ட பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராமோ இல்ல ட்விட்டரோ வரலாமே தவிர எந்த சேனலாலையும் அவர் இன்டர்வியூ பண்ண முடியாது, அதுக்கு ரூல்ஸும் கிடையாது. உங்களையும் அடுத்தது வந்து ஓகே, அதே தான் நிறைய வருது, ஃபுல் அண்ட் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ். ஓகே 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 டன். ஓகே, தினேஷ் வில் டேக் ஓவர் பிரதீப்ஸ் பிளேஸ் அப்படின்னு போடுறாங்க, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? பிரதீப் பிளேஸ் எடுக்க முடியாது, பிரதீப்புடைய அந்த அந்த பொசிஷன் இருக்குல்ல அதுல அந்த டஃப் இவர் கொடுக்கலாம், அவ்வளவுதான். பிரதீப்போட பொசிஷன் எப்படி தெரியுங்களா, ரிமார்க்கபிளி ஹி மேட் இட் ரீச் இன் 50 டேஸ் குள்ளேயே ஃபெனாமினல். நீங்க ஃபினாலே வரைக்குமே அவனை பத்தி பேச வைக்கிற மாதிரி கொண்டு போயாச்சுல, கேம் விளையாண்டாலும் பிரதீப்ன்றத மறைக்கவே முடியாது. இதை வந்து எல்லாம் வந்து தினேஷ் தினேஷ் போற போக்கு இப்படி ஸ்ட்ராங்கா தான் விளையாண்டுட்டு போனார்னா எஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி பிரதீப் ஸ்பேஸ் நடக்கக்கூடிய அந்த வின்னிங் ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைல்டா இருக்கும். யாருக்கு தெரியும், இன்னொரு வைல்ட் கார்டு யாராச்சும் உள்ள போலாம்ல. சூப்பரா எடுத்தீங்க, செம்ம பாயிண்ட். ஒரு 5-6 கமெண்ட் கிட்ட நான் பார்த்துட்டே இருக்கேன், ப்ளீஸ் ஷோப்னா அண்ட் ஃபேட்மேன் சார் டூ சம்திங், வி வாண்ட் பிரதீப் இன்சைட். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, டைம் இல்ல நம்மளுக்கு, உடனே ஏதாவது பண்றோம், சீக்கிரம் சொல்லுங்க. இந்த இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஒரு பூஜை ஒன்று போடுறேன், போட்டுட்டு பிரதீப் இருக்கிறதால அந்த வீட்டுக்கு ஆபத்தா, அந்த வீடு பிரதீப்க்கு ஆபத்தான்னு பார்த்து சொல்றேன். சூப்பர். அடுத்தது ஒரு முக்கியமான கமெண்ட், ஓகே லைவ் வந்து பிகாஸ் ஒர்க் இஸ் லைக் தட்டுங்க, எல்லா நாளும் என்னால லைவ் கண்டினியூஸா பார்க்க முடியல, அதனால தான் நான் ஒத்துக்கிறேன். பட் சில டைம்ல நான் லைவும் பாக்குறேன், சில டைம் நான் லைவ் பாக்குறேன், எஸ்பெஷலி பிரதீப்போட அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்தாலும் நான் கொஞ்சம் சில இடத்துல எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். பட் ஆனா அந்த இது எதுக்காக சொன்னா, அடுத்த கேள்வி அது மாதிரிதான், தோஸ் ஹூ வாட்ச் 24 hours லைவ் வில் அக்செப்ட் ரெட் கார்ட் இஸ் ஃபேர், வாட்ஸ் யுவர் பாயிண்ட்னு கேக்குறாங்க. I do accept like red card is not fair because of you are watching live. If that is so, you have failed to watch so many season, which is much more worst than this season. அதாவது இது தமிழில் கூற வேண்டும் என்றால், நீங்கள் 24 மணி நேரமும் இந்த ஷோவின் பிரதீப்பின் ஆட்டத்தை பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு மிகவும் சரியானது என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் கடந்த 2 சீசனாக நீங்கள் பிக்பாஸை 24/7 பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் இது எவ்வளவோ பெரியது, பிரதீப்புக்கு வேர்ல்டு கப்பே கொடுக்கலாம் என்று உங்கள் எண்ணம் மாறக்கூடும். எஸ் இதுக்கு முன்னாடி சீசன் ஒன்னு இருந்தது, அதை நீங்க பார்த்திருந்தனா டோட்டலா நாங்க எந்த சீசன் இல்ல இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா மாயா, உங்களுக்கு இந்த தடவை சென்சிபிளான கண்டிஸ்டன்ஸ் வராங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், தாமரை இவங்க யாரு அனிதா வனிதா இந்த மாதிரி எல்லாம் கண்டஸ்டண்டா இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்களா, சில் ப்ரோ, செதற விடுறது, அவங்க சாதாரணமாவே செய்வாங்க அதெல்லாம். ஓகே ஃபைன், சூப்பர். அடுத்தது ஓகே, அடுத்தது வந்து ஓகே, அதாவது ஒரு புது பட்டப்பேரே கொடுத்துருக்காங்க, புலி கேங் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறாங்க. புலி கேங்கா இருக்கு, புலி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த கேங். அந்த கழுத புலி அடுத்த வாரம் சுமக்க முடியாதெல்லாம் சுமக்கும்னு சொல்றேன். ஓகே சூப்பர், முக்கியமான ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் அப்படின்ற கமெண்டோட நான் முடிச்சுக்கிறேன். அந்த முக்கியமான நபர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்ல இனிமேல் ரெட் கார்டுலாம் கொடுக்காதீங்க, ஏன்னா இனிமேல் ரெட் கார்டு நீங்க எதுக்கு கொடுத்தாலும் கிக் இருக்காது. இனிமேல் ரெட் கார்டு கொடுக்கறத கமல் சார் யாரு பிடிக்கலன்னு கேளுங்க, அப்படியே குத்து கூட்டு போயிடுங்க. இதே எதுக்கு ரெட் கார்டு? ஐயா ஆக்சுவலா
ரெட் கார்டு கொடுக்க வேண்டும்னு சொன்ன ஒரு நபரும் வந்து பேர் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பேரை நான் படிக்கிறேன். அதான் இப்ப நானும் அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா எப்படி இருக்கு, எஸ்டிஆர் சார் கூட்டுவாங்க, கமல் சார் ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுல்ல. இல்ல நான் சொல்ல கட்டம் சொல்லுமா? கிளி சோசத்துல கிளி சொல்லுது, கட்டம் சொல்லுது, கட்ட கட்டமா சொல்லுது, நான் என்ன சொல்றது? ஐயா அடுத்த கமெண்ட் படிச்சுட்டீங்க போல இருக்கே, நான் படிக்கவே இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு கமெண்ட் வந்தது. கரெக்டா ஜாயின் பண்ணி சொல்லிட்டீங்களே, நான் அதை சொல்லல. பட் எனிவேஸ், நான் என்ன சொன்னா, கமல் சார் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை தடுமாற்றம், அவரும் மனுஷன் தான், வயசாயிடுச்சு, எல்லாம் இந்த ஷோவை பத்திர ஒரு பெரிய நம்மளெல்லாம் வந்து லைவ் பாக்கலன்றாங்க, அவர் ஷோவே பாக்குறதுல ஃபுல்லான்றதுதான் என் கருத்து. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒருத்தனை தூக்கியிருக்காங்கல்ல, அதனால கமல் சார் எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் இல்லாம இந்த ஷோ இல்லை. இந்த ஷோவை இன்னைக்கும் நம்ம இந்த மனநிலைமையில கமல் சார் மீது இருக்கிற குற்றத்தை தான் நாமளும் அவர் மாதிரியே பண்ணக்கூடாது. அவருக்கு தப்பா ரெட் கார்டு கொடுக்குற வேலையெல்லாம்ன்றது தவறான பேச்சு. கமல் சார் பொறுத்த வரைக்கும், கமல் சார் நீங்க கொஞ்சம் கேமை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மக்கள் நீதி மையத்தை அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு கருத்து சொல்றதாகவே சில கருத்துக்கள், கருத்துக்கள் இல்லாமலே இது அடுத்த லெவல் போயிடுது. கேம் மீது இருக்கிற உங்களுடைய அந்த அலாதி ஒரு பிரியம், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்ன்றதுக்காக தவறான ஒரு மனிதன் இன்னைக்கு பிராண்ட் ஆயிட்டான். அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா அவனை திருப்பி கூப்பிட்டு வச்சு நாங்கள் எங்கள் வாசகத்தை திருத்தி வாசிக்கொள்கிறோம், இவருக்கு இவரால் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் மீன் பண்ணதை இதுதான், இது தவறா ப்ரொஜெக்ட் ஆகுது, அவரால் பெண்களின் மானத்திற்கோ அவரால் பெண்களின் உயிருக்கோ எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது இந்த ஆட்டத்தின் விதிமுறையில் சற்றே உள்ளிருக்கும் பீப்புளின் உள்ள இருக்கிற மக்களின் மன நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு மாற்று கருத்து வேணாம், ஒரு கருத்தை ரொம்ப விவரித்து சொல்லி ஆகையால் எங்கள் கருத்துக்கள் தவறாக வெளியே போகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இதை நாங்கள் பகிரங்கமாக கூறுகிறோம். பிரதீப் முற்றிலும் எந்த ஒரு விதத்திலும் எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் தவறு திருத்திக் கொள்ளப்பட்டதுன்னு நாங்களும் நம்புறோம். சூப்பர் சூப்பர், கரெக்ட். அடுத்தது, அக்ஷயா நவ் கன்ஃபெஸ் தட் ஷி டிட் நாட் ஃபீல் ஹார்ம்ஃபுல் ஆர் ஷி ஃபெல்ட் அன்சேஃப் நவ் வென் ஷி இஸ் டாக்கிங் வித் மாயா அண்ட் பூர்ணிமா. லைவ்ல ஏதோ போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சரியா? ஆமா, நாங்க அந்த ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி மேபி இப்ப இந்த ஷோ முடிச்சோட போய் பார்க்கலாம். இது லைவ்ல அக்ஷயா அந்தர் பெல்ட்டி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி போய் பார்த்தாதான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இல்ல, எல்லாரும் அன்சேஃபா ஃபீல் பண்றாங்களா? ஓகே, அவங்க எல்லாம் அன்சேஃபா ஃபீல் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்ந்து வந்து லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், பிகாஸ் எனிவேஸ் கேமராஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும் நம்மளும். அவ்வளவுதான். அண்ட் கடைசி ஒரே ஒரு விஷயம் பேசிடலாம்னா மறந்துட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அன்னபாரதி அவங்களும் எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட், அவங்களோட ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ்வளவுதான். அவங்க இந்த வைல்ட் கார்டுக்கு வந்து ஒரு டோட்டலி not a qualified person to attack these kind of the show. First, wrong suggestion, wrong selection, wrong projection, wrong attraction, correct decision. And this is correct information. Ha ha. எப்படி பாத்தீங்களா? அட அட அட, நாங்கெல்லாம் பயங்கர அறிவாளின்றது நம்ம மணிக்கு ஒரு தடவை நிரூபித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சூப்பர், ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு, வேற லெவல். நீ சென்சேஷன், அது அதாவது கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நம்ம சென்சேஷன்ல இருப்போம் அப்படின்னு இந்த ஷோவை நாங்க இதோட முடித்துக் கொள்கிறோம். பட் சூப்பர், எஸ் ஃபைனலி லெட்ஸ் சீ, மே தி பெஸ்ட் ஒன் வின். அது எப்படி, யாரு என்ன இனிமேல் எப்படி விளையாட போறாங்கன்றது இனிமேல் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நாளையில இருந்து எல்லாரோட அந்த புலி கேங், என்ன கேங் நீங்களா ஒரு பேர் வச்சிருக்கீங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் அட்ரஸ் சச் கேங். லெட்ஸ் சீ ஹவு தே கோ டு பிளே, பார்க்கலாம். நாளில இருந்து எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கண்ணா? நாளை முதல் நாமினேஷன்ல இருந்து ஆரம்பிப்போம், நடக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த ஷோவை பார்க்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. பிரதீப்புக்காக நாம ஏதாவது ஒரு ஒரு நிலைப்பாடான ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம நாலு பேரை ரோஸ்ட் பண்ணுவோம், அவங்கள டோஸ்ட் பண்ணுவோம், பின்னாடி டேஸ்ட் பண்ணுவோம்.
செம்ம செம்ம. எஸ் இதை நாங்க பண்ணுவோம். நாளில இருந்து கேம் பார்த்தா நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். எஸ் தேங்க்யூ சோ மச் மக்களே, வில் சி யூ டுமாரோ. நாளில இருந்து எல்லாரும் வேலைக்கு ஓட வேண்டியதான். நன்றி, வணக்கம். ஜெய் சுல்தான். Shop to go 499 and 999, get attractive festive gifts. Visit nearest Snack Store now. TNC apply.